சொல்றா நீ கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன் நீ ஃப்ரெண்ட்ல பேட்ரு 1 ஹவர்ல ரீச் ஆயிடு அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் 20 ஏஞ்சல் ஏஞ்சல் இங்க வாடி என்னம்மா மணிவர்ண பெருமாள் தமிழ் ஆசிரியர் இந்த சுற்றுவட்டாரத்தில் இவரை எல்லாருக்கும் தெரியும் பழகிறதுக்கும் ரொம்ப எளிமையான மனிதர் இவரோட பையன் தாங்க ராகுல் நம்ம கதையோட ஹீரோ காலேஜ் ஆங்கர் ஸ்டூடெண்ட் சேர்மேன் போயிட்ரி ரீடிங் பண்ணுறது எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் இன்னைக்கு உங்கள் காலேஜ் ஃபேர்வெல் டே இவனோட போயிட்ரிக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் டே ராகுல் சீக்கிரம் போடா ஆடிட்டோரியத்தில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு நெக்ஸ்ட் ஃபேர்வெல் டே போயிட்ரி ராகுல் நான்காம் ஆண்டு பிரிவின் வழியை பற்றி கவிதையாக உங்கள் முன்பு பேச வந்துள்ளேன் இப்படி ஒரு பிரிவினை சந்திக்கத்தான் வேண்டுமா இதற்கு நீயோ நானோ பிறக்காமலே இருந்திருக்கலாம் வாரத்தின் முதல் திங்கள் நாம் டைகட்ட திணறிய திங்களாக இருந்திருக்கிறது என் ஒவ்வொரு செமஸ்டரின் அரியர்ஸும் உன் அன்பான அதட்டலாலும் திட்டுகளாலும் பெருமைப்படுகிறதே நண்பன் வீட்டு மொட்டை மாடிதான் நட்பிற்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் பயணச்சீட்டு முதல் பசியாறும் உணவு வரை நான் தயக்கமின்றி கேட்கும் ஒருவன் என் நண்பன் மட்டும்தானே ஆசிரியர்களின் திட்டுகளை பலமுறை அவார்டாக பெற்றுக்கொண்டோமே நமக்குள் நாம் சண்டை போட்டுக்கொண்டாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து மௌனமாய் சிரித்து கொண்டோமே காதல் வந்ததும் பெஞ்செல்லாம் கவிதையானதே நெஞ்செல்லாம் இனிமையானதே நம் கல்லூரி நாட்களின் இறுதி நாள் இன்று புத்தக பாடங்களை விட வாழ்க்கை பாடங்களையே அதிகம் கற்பித்தது நம் கல்லூரி நாட்கள் கவிதை சொல்லி அழ வைக்க நின்னால மாத்திரம் தாண்ட முடியும் நல்லா இருந்துச்சா வெரி நைஸ் ஈ 4 இயர்ஸ் ஜஸ்ட் 4 மந்த்ஸ் போல போய் கவுன்சிலிங்கில் எனக்கு தமிழ்நாடு காலேஜ் கிடச்சிருக்குதுன்னு தெரிஞ்சதும் எந்த அம்ம ஸ்ட்ரிக்டாயிட்ட ஒன்று சொன்னாங்க இவட சம்சாரிக்கிற போல அவட சென்று சம்சாரிக்கலன்னு ഞങ്ങളുടെ ഫുഡ്ക്ക് മസ് ചാർജ് കൂട്ടിയപ്പോൾ നീ എനിക്ക് വേണ്ടി മാനേജ്മെന്റിൽ സംസാരിച്ചത് പിന്നെ നീ എൻ്റെ മേലെ കാണിച്ചിട്ടുള്ള കേറിങ് എല്ലാം ഒരു വലിയ ഗിഫ്റ്റാണ് ஓனம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீ கொண்டு வர ஸ்வீட்ஸ்க்காண்டி அவ்வளோ வெயிட் பண்ணுவோம் தென் ஒரு ரெக்கார்ட் நோட் எடுத்து ஒழிச்சு வச்சதும் நீ நான் கோவத்தில் திட்டினது என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் கேண்டீனில் பப்ஸ் வாங்குறதுக்காக உன்னோட பேக்கில் இருந்த காயின்ஸ் எல்லாம் திட்டினது இந்த என்ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ் எப்போவுமே மறக்காது இந்திய நாட்டில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நீனங்களை ஷெனிக்கொன்னு பிரதீட்சில்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் கேர்ள்ஸ்க்கு பிடி மியூசிக் சேர் கேம் நாங்களும் ஜாயின் பண்ணது எல்லாமே எப்போவுமே மறக்காது தேங்க்யூ ஸோ மச் டா ராகுல் ஹே ட்ரெயின் எப்போ உனக்கு 4:30 இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்கலா எல்லா பிராவசியம் நாட்டில் இருந்து திருச்சி வரும்போ என் பிரெஞ்சுக்கு போகும்போ நீ வந்தோம் சைடு கண்டு நோக்கிக்கொண்டே இருக்கும் இனி அது எல்லாம் சொப்னத்தில் மாத்திரம் காணும் நான் எப்போ கேட்டாலும் காசு தந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் மொத்தமாக அனுப்பிவிடுறேன் ஏஞ்சல் ஆறு நீ திருச்சி தரும் கள்ளம் பரையல்லேடா ஓகேடா ஞான் போகணும் எப்பவும் கால் செய்து நின்று டிஸ்டர்ப் செய்யும் நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக
ஏய் இல்லமா கிரிக்கெட் விளையாட போயிட்டு இப்பதான் வந்தேன். போவ போவ நம்மட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கண்ணுக்குள்ளே நிக்கனடா ஃபீல் ஆவணும். ஒருநாள் கூட ஆகல அதுக்குள்ள இவ்ளோ பெட்டு போடுறேன். போடா பிராந்தா என்ன ஃபீல் எனக்கே அறி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? இவிட நல்ல ரெயின்டா. சரி சோன் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கறேன். சூப்பர் பேபி வாடா அந்தங்கட ஸ்தலத்துக்கு. பகலாக பகலேரவாக நாம் பேசிய கதைகள் அது போதுமே நான் வாழ்ந்திட மனதில் அம்மா விளிக்கிறது பின்ன கால் செய்யாம். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு இதுவரை 5 பேர் பலியாகியுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக 2000-க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் கண்டிப்பாக வரும். பட் அவங்க லைஃப் லாங் நம்ம கூட வர முடியாமல் போனாலும் அவங்க நம்ம கூட இருந்த நாட்கள் நம்ம லைஃப்பில் வசந்த காலம்தான். மறக்கத்தான் முடியுமா, மாறி போனாலும் நினைவுகள் கண்களில் அசைவாடுகிறது. ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொல்ல இங்கே எவனும் இல்லை.